நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பதவி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பதவி, இந்த ஜோதிட முறையில் வந்து ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு லக்கண புள்ளி மாறும், 10 வருடத்திற்கு ஒரு லக்கணம் மாறும். இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் Alpastrology சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணம் எங்கே இருக்குது, பிறப்பு லக்கணம் எது, அச்சய லக்கணம் எது அப்படிங்கிறத காமிக்கும். இதற்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் எப்படி இருக்கும், அந்த நட்சத்திர பாதத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நிறைய வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து அது சார்ந்த விஷயங்களை பாருங்கள். அடுத்து வந்து என்னிட்ட ஒரு நண்பர் கேட்குறாங்க, இந்த பில்லி சூனியம் ஏவல், அடுத்து வந்து செய்வினை, இது கோளாறுலாம் வந்து எப்படி சார், அதோட பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னைய பொறுத்தளவுக்கு இருக்குது இல்லை, இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயம் கண்டிப்பாக எப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் யோகமான காலம் இல்லையோ கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள். இது எப்படின்னா, இதுக்கு இந்த பில்லி சூனியம் மந்திரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ஏதோ நோய் இருக்கா அப்படின்னு கேட்பான். பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து கேட்பான். இவன் இந்த மாதிரி ஆளுவோ தான் நம்மளுக்கு வந்து மிக முதல்ல எதிரியாக இருப்பான். இவன் நம்மளை வந்து திசை திருப்புதல் அல்லது நம்மளுடைய மனதை புண்படுத்துதல், நம்மளுடைய மனசு வந்து ஒரு எப்போ வந்து லேசாக இருக்கும்போது, நம்மளுடைய மனசு வந்து எப்போ வந்து ஒரு பாரமாக இருக்கும்போது யாராச்சும் ஒன்று வந்து சொன்னால் நம்மளை வந்து ஒட்டிக்கும். உண்மையிலே கஷ்டமாக இருக்கும் அந்த ஆள். எப்படி ரொம்ப போராட்டம், இப்போ தொழில் இருக்காது, குடும்பத்தொழில் பிரச்சனை இருக்கும், வருமானம் இருக்காது, இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா உன்னோட ஒன்று தொட்டிக்கிட்டு வந்துடும். வீடு கட்டியிருப்பார், வீடு விளங்காது, அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ அந்த ஆள்கிட்ட போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒருத்தன் செய்வன் வச்சுருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்பாமல் என்னையா பண்ணுவான், அவனுக்கு உண்மையிலே நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லைன்னு தான் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், தொழில் ஓடாமல் இருக்கும். தொழில் ஓடலைன்னா வருமானம் இருக்காது, வருமானம் இருக்காதுன்னா கடன் வந்துடும். கடனால் அவன் என்ன பண்ணுவான், பிரச்சனை தத்தளிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் ஒருத்தர் அப்படியே சொல்வார், அவங்களுக்கு செய்வன பிரச்சனை இருக்குது அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த ஜாதகருக்கு இடி மேலே இடிஞ்சு அப்புறம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அவர் பார்ப்பா இருப்பாருங்க. இப்படி சொன்னால் இவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்கக்கூடிய இவன் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவார், ஊர் முழுக்க இருக்கக்கூடிய 4 பக்கம் இவர் செஞ்சிருப்பாரா, அவர் செஞ்சிருப்பாரா, பக்கத்து இருக்காரு செஞ்சிருப்பாரா, ஏத்தோடுகாரு செஞ்சிருப்பாரா, வீட்டு உள்ளே செஞ்சிருப்பானா, அப்பா செஞ்சிருக்குமா, புள்ளை செஞ்சிருக்குமான்னு யோசிக்கக்கூடிய காலமெல்லாம் இருக்குது. என்னுடைய நண்பர் கேட்குறாரு, என்னுடைய மகனே எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பானோ அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த மனம் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வைக்குது. ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக தசாபுதி காலங்களில் கஷ்டப்படணும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கீழே அதான் சொல்கிறேன்ல, சந்திராஷ்டிரம நாளில் காலை அடிச்சுக்கிட்டால் மட்டும் கண்டிப்பாக தெரியும், மற்ற நாளில் காலை அடிச்சுக்கிட்டால் தெரியாது உங்களுக்கு. அதான் உங்களுடைய வாழ்க்கை முறையை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து பாருங்கள். தசாபுத்தி உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி, எப்படியா கண்டுபிடிக்கிறது, ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் கேட்பாங்க. சார், அவங்க வீட்டில் அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்தது, அதாவது விளக்கே ஏற்ற மாட்டாங்க. ஒருத்தரோட வீட்டில் என்றைக்கெல்லாம் விளக்கு ஏற்றாமல் ஒரு வீடு இருக்கோ, விளக்கு என்பது வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது, ஒரு ஆக்சிஜனை வந்து அதிகமாகப்படுத்தும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். ஒரு வீட்டில் விளக்கேற்றணும், அதுதான் சொல்கிறோம். அப்போலேருந்து நம்மளுடைய தமிழரோட பாரம்பரியமான ஒரு முறையில் வந்து விளக்கேற்றுதல்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. யார் வீட்டிலலாம் விளக்கேற்றலையோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருமா வருங்க. அவனுக்கு தசாபுத்தி நல்லா இல்லைன்னா விளக்கேற்ற மாட்டாங்க. அதுதாங்க சொல்கிறது, நீ விளக்கேற்றிய வேறு ஒன்றும் பண்ணாதையா. நீங்கள் ஒரு 10,000 பணமாக கேட்குறோம் நாங்கள், எல்லா ஜோதிடரும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு விளக்கு எரியணும், நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றுங்க, தேங்கண்ணெய் என்ன எண்ணெய் வேணாலும் போட்டு விளக்கேற்றுங்க, ஃபஸ்ட்டு விளக்கு எரியணும், அவ்வளோதான். பசுநெய் போட்டால் சந்தோஷம், நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் சந்தோஷம். அன்றைக்கி அது மாதிரி தான் சொன்னார் ஒரு நண்பர் கேட்கும்போது, நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணெய்களை விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னார். எப்படி
நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணெயில் விளக்கத்துங்க. நம்ம எங்கே பக்கத்து வீட்டுக்கிற மாடி வீடு கட்டட்டானே நினச்சிக்கிட்டு நம்ம விளக்கத்தக்கூடாது. நல்ல எண்ணத்தோட உண்மையிலே அவனுடைய முயற்சி சந்தோஷம் அவனுடைய நல்லது ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு, அவர் மாதிரி நானும் வீடு கட்டணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம ஒரு விளக்கு ஏற்றும் போது நல்ல எண்ணத்தோடு நல்லெண்ணையில் விளக்கு ஏற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். இந்த செய்வினை பள்ளி சூன்யத்தை பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் நிறைய விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து லோகநாதன் அப்படிங்கிறவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், எனக்கு ஒரு 6 வருஷமாக பிரச்சனைக்கு மேலே ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார், அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவருடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம், அவருடைய ஏழ்பி லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா லக்கணம். துலா லக்கணம் வந்து 6 வருடங்கள் ஆகுது. துலா லக்கணத்தில் சுக்கரன் எங்கே இருக்குன்னா அட்டமத்தில், யாரோட சேர்ந்துருக்கு, பாதகாதிபதியோடையும் சேர்ந்துருக்கு, ரெண்டுக்கும் இருக்கும் மாரகாதிபதியும் செவ்வாய் எட்டில் இருக்குது, அதே மாதிரி பாக்கியாதிபதியும் அட்டமத்தில் இருக்குது, விரையாதிபதியும் அட்டமத்தில் இருக்குது. இப்போ 4 கிரகங்கள் துலா லக்கணத்திற்கு, ஏழ்பி லக்கணம் துலாம், அட்டமத்தில் 4 கிரகங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு யோகத்தை கொடுக்குமா கொடுக்க. பிரச்சனைன்னா தலைக்கு மேலதான் பிரச்சனை வரும், விதோ ஒரு வகையில் போராடிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நட்சத்திராதிபதியை பார்ப்போம். நட்சத்திராதிபதி சித்திரை நட்சத்திரம் 3 நாள்க்கு 2 வருடம் 2 மாதம் 20 நாள் செவ்வாய் அட்டமத்தில் 2 வருஷம் பிரச்சனை இருக்குது. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இப்போ முடிய போகுது. 2022 டிசம்பரோடு முடிய போகுது. இவருடைய வாழ்க்கை எப்படின்னா, இந்த காலகட்டங்களில் ராகுவோட நட்சத்திரம் எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது அப்படின்னா துலா லக்கணத்திற்கு 12 இருக்கும்போது ராகு பகவான் விரயத்தை கொடுப்பாரா, கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பாரா, மன உளைச்சலை கொடுப்பாரா, கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுப்பார். கண்ணில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுப்பார். அங்கே சனியோட பார்வை ஏன் அப்படின்னா, இந்த லக்கணத்திற்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமான கிரகம் அப்படின்னாலே சனி பகவான். ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி, ரணருண சத்துரு சாணத்தில் அமரக்கூடிய இந்த 6 வருடங்கள் ஜாதகர் ரணருண வேதனை மனம் பயம் பயத்தின் மூலமாக. இப்போ சொன்னோம்ல, பக்கத்து வீட்டுக்கார சொல்லி விடுவான், உங்கள் வீட்டில் எவனோ ஒரு சூனி வச்சு விட்டான்டா அப்படிமா, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இந்த ஆளுக்கு உடனே வந்துடும். உனக்கு வயிறு வலிக்குதுடா, வயிறு என்ன உப்பி இருக்க மாதிரி இருக்கிறான்னா வயிறு உப்பிக்கும். உனக்கு கால் வலிக்குதாடா, ஏன் ஒரு நடந்து வரும்போது வித்தியாசம் நடந்து வரான்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மனதின் மூலமாக ஒரு வியாதியை தனக்குள் உணரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. இப்போ 2022 பிறகு தான் இவருடைய வாழ்க்கை வளமாகும். ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையை அந்த சுவாதி நட்சத்திரம் முடிந்த பிறகு வரக்கூடிய விசாக நட்சத்திரம், அவர் வந்து 3, 6 கோடி ஆதிபத்தியம் வாங்கி அவரே என்ன பண்ணுறார், 3 இருப்பது கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும். அதோட்டு 2022 ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய காலகட்டங்கள், அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 காலகட்டங்கள் யோகமான காலமாக அமையும். இந்த இவரை பொறுத்தளவுக்கு இந்த துலா லக்கணம் முடியணும். அடுத்து வரக்கூடிய விருச்சிக லக்கணம் மிக பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக இவருடைய ஜாதகத்தில் பிற்கால வாழ்க்கையில் இவருடைய 25 வயது அடுத்து வரக்கூடிய 29வது வயதுலேருந்து இவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறும், நல்லது ஒரு காலமாக மாறும். இது பரிகாரம் வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்த இவர் ஒரு 5.5 வருடங்கள் கடந்து வந்துட்டாருன்னா, ஒரு 7-8 மாதம் கடந்து வந்துட்டாலும் இவருக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இவருக்கு ஒன்றும் பெரிய பரிகாரம் வேண்டாம். இவரை பொறுத்தளவுக்கு திருவிடை மருதூர் மகாலிங்கம் ஐயா கோவிலுக்கு வந்து ஒரு தடவை வந்துட்டு போனால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். எம்பெருமான் முருகன் அருளால் எல்லா வளமும் பெற வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.